வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாடி மேலே எப்படி தோட்டம் வளர்க்குறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாடி மேலே தோட்டம் வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், அழகாக செடி வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை இங்கேயே மாடி மேலேயே வளர்த்துக்கிறாங்க. கத்திரிக்காய், வாழை மரம், செடி, புதினா. இப்போ நம்ம இந்த தோட்டத்தை பராமரிக்கிறவரை பற்றி தான் நம்ம தோட்டத்தை பராமரிக்கிறவர் இங்கே இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் இது எப்படிலாம் பராமரிக்கிறாரு, எந்த மாதிரி செடியெல்லாம் இங்கே விளைவிக்கிறாருன்றது. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்படி வந்துருங்க. எப்படி நீங்கள் இந்த தோட்டத்தை பராமரிக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? சார், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் இது வந்து தயாரிக்கிறோம். ஓகே. மண்புழுக்கள் அடித்தாலும் இந்த உரத்தை போட்டு தான் நம்ம இயற்கை முறையில் நம்ம இந்த காய்கறிகள்லாம் தயாரிச்சு நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே மாடித்தோட்டத்தில் ஒரு நகரம் வாழ்க்கை முறையில் இருக்கிறோம். நம்ம எப்படின்னா நமக்கு தேவையானதை நம்மளே தயாரிச்சுக்கிறோம். அதுதான் சார் இந்த மாடித்தோட்டம் பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் தான் சார் நம்ம தயாரிக்கிறோம். ஓகே. மாட்டுச்சாணம், மண்புழு இதுதான் நம்ம உருவாக்கி தான் நம்ம இதெல்லாம் தயாரிச்சுட்டு வரோம். ஓகே. இயற்கையான முறையில் தான் பண்ணுறோம், எந்த ஒரு செயற்கை உரமும் இதில் கிடையாது. ஓகே. நமக்கு உடல்நலத்துக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இது இருக்குங்க, அமையுங்க. ஓகே. இந்த மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணை பார்த்தோன்னே தெரியும் எவ்வளோ இயற்கை முறையில் இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே சார். அப்புறம் நல்ல சத்துள்ள பொருட்கள் இங்கே பாருங்கள், இது பெரண்டை பாருங்கள். ஓகே. பெரண்டை. ஆமாம், பெரண்டை, கற்பூரவல்லி, குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல், நமக்கு ஏதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னால் கூட நம்ம இதிலே பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம். துளசி, முருங்கை செடி, கொய்யா, மாச்செடி, கத்திரிக்காய் செடி தோட்டம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே அழகாக நீட்டாக பண்ணிட்டுருக்கீங்க சார், சூப்பர். சூப்பர் சார். தொட்டாச்சு நீங்கள பாரு, வாழைச்செடி, நமக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வீட்டு மாடி மேலேயே வந்து ஒரு தோட்டம் அமைச்சு அழகாக பராமரிச்சு வர்றாரு. எப்படி எத்தனை மாட்டிக்கு ஒரு நாளைக்கு வாங்குவீங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்க? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாங்கள் வாங்கி வச்சுக்கோம். ஓகே. வாங்கி வச்சுட்டு களிமண். ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண்புழு உரம் ரெடி பண்ணுறது இருக்கு. ஓகே. ஆ, அதாவது இந்த மண் எடுத்து நம்ம சளிச்சு நம்ம தேவையான அளவு மண் எடுத்துக்கிட்டு உரத்தை மாட்டுச்சாணமும் மண்புழுக்களும் போட்டு நம்ம வந்து ஒரு டஸ்ட் பண்ணில் இந்த மாதிரி நம்ம வச்சு நம்ம அதுக்கு மாதிரி விதையை போட்டு இயற்கையான முறையில் தான் நம்ம உருவாக்குறோம். ஓகே. இப்போ நாகரீக வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ், செயற்கை உரங்கள்லாம் போட்டு நம்ம உடல்நலத்துக்கே தான் கேடு, உணவு எல்லாம். நம்ம இயற்கையான முறையில் நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே அதை உருவாக்கிக்கிறோம். ஓகே. அதுதான் நம்ம இயற்கை வீட்டு மாடித்தோட்டம். சூப்பர் சார், நல்லா பண்ணியிருக்கிறீங்க. இதனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த நீங்களும் பண்ண உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ எல்லோரும் பண்ணுன்னா உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் ட்ரை பண்ண சொல்கிறீங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாக, கண்டிப்பாக. இதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிறீங்க சார் நீங்கள் இதெல்லாம் வந்து ஏதாச்சும்? மார்னிங் 2 ஹவர்ஸ் தான் சார். நம்ம பார்த்தீங்கன்னா மார்னிங் 2 ஹவர்ஸ் நம்ம ஒர்க்குக்கு முன்னாடி
நம்ம ஒரு 2 hours மட்டும் ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஓகே ஓகே. அந்த செடிகளுக்கு தேவையான தண்ணி, தேவையான உரங்கள். எப்படி சார் இதுக்கு சொட்டு நீர் பாசனம் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா இல்ல? நம்ம வீட்ல யூஸ் பண்ற தண்ணியே நம்ம யூஸ் பண்ணலாம் போதும். ஓகே, தண்ணி அப்படியே கொஞ்சமா அந்த அளவுக்கு தண்ணி தேவை. ஓகே சார், சூப்பர் சார், ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க் யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஒரு அழகாக வீட்டு தோட்டத்தை பராமரித்து வராரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், நமக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம்.